சுபதத்துவ சுகம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது அனைத்து வீடியோ பதிவுகளையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், ஜோதிஷம் வெப்சைட்டில் நமது ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்கள், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற இன்னப்பிற வழிகளில் தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது மேஷம் தொட்டு மீனம் வரை உள்ள ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் சந்திரனிற்கு பிறந்து அந்த ராசியை தங்களின் ஜென்ம ராசியாக கொண்டுள்ள அன்பர்களுக்கு பொதுவாக அவர்களின் குணம் சுபாவம் பற்றி பார்ப்பது வழக்கம். எமது ஜோதிட பதிவுகளிலும் அதுபோன்ற ஜென்ம ராசி சந்திரனிற்குரிய பலன்களை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதிலும் அடுத்த கட்டமாக நமது இந்திய சமுதாயத்தில் ஆண் பெண் என்ற இரு பிரிவினர்களின் குணம் சுபாவம் ஆசை போன்ற விஷயங்களில் ஆணுக்கு இருப்பது போன்ற பல விஷயங்கள் பெண்ணுக்கு இருப்பதில்லை. அதே போல பெண்ணுக்கு இருப்பது போன்ற குணம் சுபாவம் ஆசை மனக்கருத்துக்கள் ஆணுக்கு இருப்பதில்லை. எனவே தனித்துவமாக 12 ராசிகளில் ஒரு ராசியில் ஆண் பிறந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட குணம் சுபாவம் ஆசை மனக்கருத்துக்கள் இருக்கலாம், அதே ராசியில் ஒரு பெண் பிறந்தால் எப்படிப்பட்ட குணம் சுபாவம் ஆசை மனக்கருத்துக்கள் இருக்கலாம் என்பதை தனித்தனியாக பதிவுகளாக ஒவ்வொன்றாக தந்து வருகிறோம். தொடர் பதிவாக இதில் மேஷ ராசி தொட்டு இப்போது தனுசு ராசி வரை போன பதிவில் தனுசு ராசியில் ஒரு பெண் பிறந்திருந்தால் அவருடைய பொதுவான குணம் சுபாவம் ஆசை மனக்கருத்துக்கள் பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதன் தொடர்ச்சியாக தனுசு ராசியில் ஒரு ஆண் பிறந்தால் தனுசு ராசி ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான குணம் சுபாவம் ஆசை மனக்கருத்துக்கள் போன்றவற்றையெல்லாம் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம். தனுசு ராசியில் சந்திரன் நல்ல விதமாக அமைந்து அந்த ஜாதகத்தில் தனுசு ராசியில் ஆண்கள் பிறந்திருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய பொதுவான குணம் சுபாவம் ஆசை மனக்கருத்துக்கள் என்று பார்க்கும்போது சந்திரன் நல்ல நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது அறிவாற்றலோடு செயல்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி ஆண்கள். அதே போல தொழிலில் வியாபாரத்தில் சிறந்த குறிக்கோள்களை அல்லது நோக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு அதில் உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசி ஆண்கள். அதே போல வாழ்க்கையில் தான் விரும்பிய முடிவு வரும் வரை போராடக்கூடியவர்கள், அதே சமயம் உபயராசியாக இருக்கக்கூடிய காரணத்தினால காலத்திற்கு தகுந்தாற் போல தனது திட்டங்களை மாற்றிக்கொள்ளவும் தயங்காத ராசியாக, அதாவது அடாப்டபிள் அண்ட் ஃப்ளெக்சபிள் பண்பு கொண்டவர்களாகவும் தனுசு ராசி ஆண்கள் திகழ்வார்கள். குரு பகவானின் ராசியாக தனுசு ராசி இருக்கக்கூடிய காரணத்தால் தத்துவம் மற்றும் உயர்ந்த சிந்தனை சார்ந்த விஷயங்களை அறிந்தவர்கள், அப்படி இல்லை என்றாலும் மற்றவர்களின் தத்துவம் மற்றும் உயர்ந்த சிந்தனைகளை மதிக்கக்கூடியவர்களாக தனுசு ராசி ஆண்கள் திகழ்வார்கள். அதே போல தனுசு ராசி ஆண்கள் விசாலமான பார்வை கொண்ட ஆண்கள். மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் எல்லா தரப்பு பெண்களையும் மதிக்கக்கூடியவர்களாக தனுசு ராசி ஆண்கள் இருப்பார்கள். அதே போல தனுசு ராசி ஆண்கள் சாமர்த்தியசாலிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், ஆனால் அதே சமயம் தந்திரசாலிகள் அல்ல. எனவே தந்திரமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் சிரமப்படுவார்கள் தனுசு ராசி ஆண்கள். இளம் தனுசு ராசி ஆண்கள் தனது காதலி மற்றும் மனைவி தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து தன்னை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இளம் தனுசு ராசி ஆண்கள் இளவயதில் இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்கள் நிறைய கற்பனைகளோடும் மற்றும் லட்சியங்களோடும் இருப்பார்கள். ஆனால் போக போக வாழ்க்கை காட்டக்கூடிய சிரமங்கள் சவால்கள் போன்றவற்றுக்கு ஏற்றாற் போல பிற்கால வாழ்க்கையில் மாறக்கூடிய கட்டாயம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல தனுசு ராசி ஆண்கள் வியாபாரம் செய்தாலும் அல்லது வேலை செய்தாலும் அதில் சுதந்திரத்தை விரும்புபவர்கள் மற்றும் சவாலான விஷயங்களை தானே விரும்பி சென்று செயல்படுத்தி பார்க்க முனையக்கூடியவர்களாக இருப்பார்கள் தனுசு ராசி ஆண்கள்.
அதே போல் தனுசு ராசி ஆண்கள் பல்துறை திறன் கொண்டவர்கள். மேலும் தான் அதிகமாக பேசுவதை விட மற்றவர்களை அதிகமாக பேச வைத்து அதன் மூலம் தனக்கு தேவையானவற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய கெட்டிக்காரர்கள் தனுசு ராசி ஆண்கள். அதே போல் வாழ்க்கை என்பது என்ன, அதன் சுவாரஸ்யங்கள் என்ன, பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற வாழ்க்கை தாகம் பசி கொண்டவர்கள், ஆங்கிலத்தில் சொல்வதனால் ஹங்கர் டு எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் டு இட்ஸ் கண்டெய்னிங் ஆர் ஹோல்டிங் என்று சொல்லலாம். தனுசு ராசி ஆண்களின் சிறப்பு பண்பாக இருப்பது இவர்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படாதவர்கள். அதனால் குழப்பமான சூழல்களுக்கு நடுவில் அல்லது குழப்பமான பேச்சுக்களுக்கு நடுவில் உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அதே போல இவர்களது ஜாதகத்தில் சந்திரனும் குருவும் நன்றாக இருந்துவிட்டால் நான் மேலே சொன்ன அந்த சிறப்பு பண்பு என்பது அவர்களுடைய ஜாதகத்தில் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல தனுசு ராசி ஆண்கள் பொதுவாக பார்க்கும்போது சற்று பிடிவாதக்காரனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே போல தன்னை ஒரு குறிப்பிட்ட நிலையில் வைத்து கொண்டு தான் பார்ப்பதுதான் உலகம் என்ற கண்ணோட்டம் கொண்ட சில பல எண்ணங்கள் அவர்களுக்கு உண்டாகலாம். அதே போல தன்னை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வைத்து கொண்டு அந்த எல்லையை தாண்டி சிந்திக்காமல் தனது கருத்துக்களை திட்டங்களை வேறு கோணத்தில் பார்த்து அணுகக்கூடியவருடன் சரியாக கலந்துரையாடல் செய்யாமல் இருக்கக்கூடிய குணங்களும் கொண்டவராக இருக்கலாம் தனுசு ராசி ஆண்கள். அதே போல தனுசு ராசி ஆண்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில், நிதி சார்ந்த விஷயங்களில், அறிவியல் சார்ந்த விஷயங்களில் புதிய யோசனைகளை மற்றும் ஆய்வுகளை திறந்த மனதுடன் வரவேற்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சந்திரன் நல்ல விதமாக அமைந்துவிட்டார். தங்களின் முன்னோர்கள் மீது அன்பும் தனது பாரம்பரியத்தை மறக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையும் கொண்டவர்களாக தனுசு ராசி ஆண்கள் இருப்பார்கள். அதே போல தனது மனைவி அல்லது பழகும் பெண்களின் திறமையை, ஆர்வத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல படிப்பின் மீது ஆர்வமும் மற்றும் கல்வி அறிவும் இயற்கையாகவே இவர்களுக்கு நன்றாக வரலாம். மேலும் தனுசு ராசி ஆண்களுக்கு தொலைதூர இடங்களை சுற்றி பார்க்க வேண்டும், அதில் இருக்கும் புதிய புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் போன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். வயதான காலத்தில் தனித்துவமான ஆன்மீக தேடலோ அல்லது அறிவியல் தேடலோ இவரிடம் உண்டாகும். தனுசு ராசி ஆண்கள் தகவல் தொடர்பு துறை, சட்டத்துறை, ஊடகத்துறை, உணவு சமையல், அதே போல் சமயத்துறை, வர்த்தகத்துறை, நிதி மேலாண்மை, அலுவலக பணிகள் போன்றவற்றில் எல்லாம் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது தனுசு ராசி ஆண்கள். அதே போல் தனுசு ராசி ஆண்களை அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அடிப்படையான தாகம், அடிப்படையான ஆதாரம், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் இவரிடம் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அண்டு முக்கியமாக இவர்களிடம் இருக்கும் பிரின்சிபல், இதுதான் இவர்களை வழிநடத்தும் ஆற்றலாக இருக்கிறது. எனவே தனுசு ராசி ஆண்களில் ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அண்டு பிரின்சிபல் இவை சரியாக தெளிவாக வைத்துக் கொள்ளாத ஆண்கள் வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றார்கள். அதே சமயம் தனுசு ராசி ஆண்களில் தங்களுக்குள் இருக்கும் ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அண்ட் பிரின்சிபல், இந்த விஷயங்களை சரியாக தெளிவாக வைத்து கொண்ட தனுசு ராசி ஆண்கள் வெற்றி அடைவதை பார்க்க முடிகிறது. ஆக தனுசு ராசி ஆண்களுக்கு மிக மிக முக்கியமானது அவருடன் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் சோர்ஸ் அண்டு அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த பிரின்சிபல், இந்த இரண்டையும் தெளிவாக வைத்து கொண்டு அதற்காக சரியான முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. ஆக தனுசு ராசி அன்பர்களுடைய ஆண்களுடைய பொதுவான குணங்கள், சுபாவங்கள், அவருடைய மனக்கருத்துக்கள், ஆசைகள் போன்றவற்றை எல்லாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பதிவில் மகர ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய பொதுவான குணம், சுபாவம், ஆசை, மனக்கருத்துக்களை பார்க்கலாம். தொடர்ந்து நமக்கு ஜோதிட பதிவுகளுக்கு ஒருத்திலும் தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் ஜோதிட சாஸ்திரங்காலம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி
இந்தளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்.